கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஒரு பாடலை பாடுவோம். எங்கே பாஸ்டரையா, எங்களுக்கு அதிகமாக பாடுகிற ஒரு அருமையான பாடல், குறிப்பாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்போதெல்லாம் பாடுகிற ஒரு பாடல், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இருக்கிற இடங்களில் நல்லா கைகளை கொட்டி பாடுங்க. கொடுமானா ஒருவேளை ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறவங்க எழும்பி நின்று கூட கரங்களை தட்டி பாடலாம். நல்லா உற்சாகத்தோடு கூட கைகளை கொட்டி நாம் பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடி, கை தட்டி அல்ல கை கொட்டி பாடிடுவோம். ஆமென். கை கொட்டி பாடிடுவோம். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்னி, இரக்கம் உள்ளவர்,
கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், நமக்காக மனஸ்தாபப்படுகிறவர். அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய முகத்தை தொடர்ந்து நோக்கி பார்ப்போம். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள் எப்படி இருந்தது? அன்றைக்கு பெரிய சபை கூடுதல், ஆராதனை, இப்படி முழக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலேயே சிலருக்கு தரிசனமாகிறார். ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அவர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த ஒரு சூழ்நிலை, அந்த நிகழ்ச்சி, அந்த நெகிழ்ச்சி இந்த 2-3 நாட்களாக நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் லாக்டவுனில் இருக்கிறோம், அடுத்து என்ன எப்படி என்று புரியாமல் இருக்கிறோம். இயேசு நமக்கு தரிசனமாகிறார். அன்றைக்கு சரீரப்பிரகாரமாக தரிசனமானார், இன்றைக்கு அவர் நமக்கு தரிசனமாகிறார். அந்த இயேசு நமக்கு தரிசனமாகும்போது எப்படி இருக்கும்? ஒரு வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, மார்க் 16 மார்க் சாப்டர் 16 ஃப்ரம் வேர்ஸ் 9-11, 9-11 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், அவரோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருக்காங்க? துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிற இடத்துலே ஒரு செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். வாசியுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார். என்ன செய்தி? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார். துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி. ஹல்லேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும். அவளுக்கு காணப்பட்டார், நமக்கும் காணப்படுகிறார், எல்லாருக்கும் காணப்படுவார். ஹல்லேலூயா. நான் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. இப்படி செய்தியை கேட்டும் சிலர் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்கு காணப்படுவார், இயேசு உங்களை கைவிட மாட்டார், இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார் என்று கேள்விப்பட்டும் சில நம்பலை. நம்மளை இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான் விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த ரிசரக்ஷன் ஈவெண்ட்ஸ், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள், அதை கொஞ்சம் உங்களுக்கு தொகுத்து வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதை தொகுத்து உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் 6 PM ஆன் அவர் சாட்டர்டே. நேற்று இரவு இதை நான் உட்கார்ந்து கொஞ்சம் தொகுத்தேன். இதை 4 சுவிசேஷங்களிலேயும், 4 நற்செய்தி நூல்களிலேயும் இந்த சம்பவங்களை அந்த நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதை நம்ம தொகுத்து பார்க்கும்போது மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப விரிவாக அல்ல, குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் அவர் 6 PM ஆன் சாட்டர்டே.
இன்றைக்கு நம்ம சொல்கிற சனி ஞாயிறெல்லாம் இன்றைக்கு கிடையாது. ஆனால் நம்ம கணக்கின்படி பார்த்தால் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு யூதர்களுடைய ஓய்வு நாள் முடிகிறது. 3 இரவு 3 பகல் பூமியின் தாழ்விடங்களில் இருந்த மனுஷகுமாரன் நம்ம கணக்கின்படி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். A violent earthquake, an angel rolling away the tombstone, sitting upon it. இதெல்லாம் நடக்குது. ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருது, கல்லறையினுடைய கல் புரட்டப்படுகிறது, தேவ தூதன் அந்த கல்லறையில் அந்த கல்லில் உட்கார்றான். பிரியமானவர்களே, அந்த காட்ஸ், அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த அந்த போர் வீரர்கள், இராணுவத்தினர், அவங்கெல்லாம் அப்படி பயந்து நடுங்கி செத்தவனை போல விழுந்து உறைந்து போடுகிறார். இந்த காட்ஸ்லாம் அப்படியே தே ஃப்ரோசன். இயேசு அங்கே இல்லை, அவர் கல்லறையிலேருந்து வெளியே வந்ததை யாரும் பார்க்கலை. இயேசு அங்கே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம், வெரி ஏர்லி ஈவன் வென் இட் வாஸ் டார்க், அதாவது அந்த 6 மணிக்கு அவங்களுடைய மாலை 6 மணிக்கு அவங்களுடைய ஓய்வு நாள் முடிந்த உடனேயே பெரியமானவர்களே சில ஸ்திரிகள்லாம் ஆயத்தப்பட்டு இன்னும் இருட்டாக இருக்கும்போதே அவங்கெல்லாம் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அந்த கல்லறையின் இடத்துக்கு வர தீர்மானிக்கிறார்கள். பெரியமானவர்களே, ஈவன் வயல் இட் இஸ் எட் டார்க், அப்படின்னா அந்த ட்வைலைட், அந்த விடியல் தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த நேரம் பொதுவாக 3-4 மணி என்று சொல்லுகிறார்கள். பிரியமான அந்த பெண்கள் அந்த இருட்டலை கல்லறைக்கு வர அந்த ஒரு வாஞ்சி இருந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் கல்லறைக்கு வர புறப்பட்டு வருகிறார்கள். மேரி மேக்டலின் அண்ட் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், இன்னொரு அனதர் மேரின்னு இருக்கும், அது மதர் ஆஃப் ஜேம்ஸ். அப்போது மேரி மேக்டலினும் மதர் ஆஃப் ஜேம்ஸும் அவங்க கல்லறைக்கு முதலாவது வந்து சேருகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்ல முடியாது, தனித்தனியாக வந்து கூட அங்கே அவர்கள் சந்தித்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சேர்ந்து போகவில்லை, தனித்தனியாக கூட அந்த நேரத்தில் வந்திருக்கலாம், பேசியிருப்பாங்க, வா நீ வந்துடுறேன் நானும் வந்துடுறேன் என்று பேசியிருக்கலாம். மேரி மேக்டலின் அனதர் மேரி ஆர் மதர் ஆஃப் ஜேம்ஸ், அவங்க கல்லறையின் இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். இதுக்குள்ளே அந்த பயந்து விழுந்து கிடந்த அந்த போர் வீரர்கள் காவல்காரங்கள்லாம் எழும்பி ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இவங்க வந்து பார்க்குறாங்க, ஸ்டோன், அந்த கல்லறையின் கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பாடி வாஸ் நாட் தேர், அங்கே சரீரத்தை காணும். இந்த சரீரத்தை காணும் என்ற உடனே பிரியமானவர்களே, மேரி மேக்டலின் மகதலேனா மரியா சீஷர்கள்ட்ட ஓடுறான். சில கல்லறி காணும், இவா சீஷர்கள்ட்ட ஓடுறான். அனதர் மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, அவங்க ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களும் பயந்து அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் விமன்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயையோ அவரை காணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மேரி அவங்களும் அங்கேருந்து பார்த்துட்டு ஓடுறாங்க. மேரி மேக்டலின் ஏஞ்சலை பார்க்கல, இந்த மேரி ஏஞ்சலை பார்த்துருக்கலாம். பிரியமானவர்களே, இதுக்கடையில் மேரி மேக்டலின் ஓடி போகிறாங்க. அங்கே பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க, மற்ற சீடரும் ஒரு வேளை வேறு இடத்துல தங்கியிருந்தாங்க போல் அந்த நைட்டில், எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக ஒரு இடத்துல இருந்துருக்கணும். பீட்டர்கிட்ட ஜான்ட்டு போய் மேரி சொல்கிறாங்க. சொன்னோடனே இப்படி அவர் பாடியை காணும், கல் திறந்துருக்குன்னு சொல்லி மூச்சு வாங்குவாங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே பீட்டரும் ஜானும் அங்கேருந்து வர்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வர்றதுக்குள்ளே ஏற்கனவே சுகந்த வார்த்தைங்க வாசனை திரவியங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்த அந்த சிஸ்டர்ஸ் அவங்க கல்லறிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸும் வந்துட்டாங்க, அவங்க போய் பார்த்து வழியில் பார்த்துருப்பாங்க. பார்த்து அவங்களும் சேர்ந்து கல்லறைக்கு வர்றாங்க. இவங்க ரெண்டு தேவ தூதர்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. பிரியமானவர்களை பயந்து நடுங்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பிட்டார். இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற நற்செய்தி கிடைத்தது இந்த விமனுக்கு தான் ஃபஸ்ட்டு. இயேசு உயிரோடு எழும்பிட்டார், போய் நீங்கள் சீடர்களுக்கு சொல்லுங்கள்
அப்படின்னு அதே பயம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ரெண்டு சீடை ரெண்டு ஏஞ்சல்ஸை பார்க்குறாங்க, தேவ தூதர்களை பார்த்துட்டு இவங்க பயந்து வர்றாங்க. இவங்க அங்கேருந்து போகிறதுக்குள்ளே பீட்டர் அண்ட் ஜான் வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பீட்டர் அண்ட் ஜான் வந்தோடனே பீட்டர் தான் முதல்ல வர்றாரு. துரு துரு ஜான் வர்றாரு. பீட்டர் கொஞ்சம் வயசானவர் போல பிந்தி வர்றாரு. ஜான் வந்துட்டு உள்ளே போக ஒரு பயம். பீட்டர் எப்பவுமே கொஞ்சம் துரு துரு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தாங்க எல்லாம் ஷ்ரவுட், சீலை துணி, மரண சீலை துணி, பிரேத சீலை துணி மடித்து வச்சுருக்கு. யாரோ பாடியை தூக்கிட்டு போகிறவங்க அப்படி சுருட்டியெல்லாம் மடித்து வைக்க மாட்டாங்க. பிரியமானவர்கள் எல்லாம் சுருட்டி மடித்து வச்சுருக்கு, ஒன்றும் புரியலை. யார் தூக்கிட்டு போனால் இப்படியே அதெல்லாம் மடித்து வச்சுட்டா தூக்கிட்டு போவாங்க, என்ன பண்ணன்னு தெரியலை. வெளியே வந்து காணும் என்ன பண்ணுறது, பீட்டர் ஜானும் திரும்பி போகிறாங்க. ஆனால் மேரி திரும்பி போக விரும்பலை. எப்படியாவது அந்த பாடியவாது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லு. பிரியமானவர்களே, அவளுடைய ஒரு அன்பு, அந்த பாடியவாது பார்த்துடணும், எங்கே போய் இருக்கும் அந்த பாடி அப்படின்னு சொல்லி மேரி மாத்திரம் அங்கேயே நிற்கிறாங்க. அப்படி மேரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே எட்டி பார்க்குறாங்க, ஒரு ஏஞ்சல் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. இப்போ தான் மேரி முதலாவது ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. எப்படி மேரி இருக்கிறாங்க, மேரி மேக்டலின் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாடியை காணுமே, பாடியை காணுமே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. மற்றவங்கெல்லாம் பயந்தாங்க, நடுங்கினாங்க, ஆனால் அழுதாங்கன்று இல்லை, இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியலை, அழுறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் கேட்குறான், நீ ஏன் அழுற, நீங்கள் பதிலே சொல்ல. திரும்பி போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல. இப்போ இயேசு பின்னால் நிற்கிறார், இயேசு பின்னால் நிற்கிறார். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரியே நீ அழுற. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இயேசு அவங்களால இயேசுன்னு கூட புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா அவங்க தேடினதெல்லாம் ஒரு மரித்து போன சரீரத்தை, பிரேதத்தை, இவர் உயிரோடு எழும்பிட்டார். நீ ஏன் அழுற, அவரை தோட்டக்காரர்னு நினச்சி, யா நீங்கள் எங்கேயாவது அவருடைய பாடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா, நான் எடுத்துகிட்டு போய்ட்றேன் ஐயா. ஒருவேளை அவங்க பேசுனது பைத்தியம் போல பிதற்றினாள்னு சொல்லலாம். ஒரு பெண்ணாலே ஒரு மரித்து போன பிரேதத்தை தூக்கிட்டு போக முடியுமா தனியாக? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அது அந்த அன்பினுடைய உச்சம். பிரியமானவர்களே, அப்போ தான் ஏசு அவங்களை பார்த்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. புரிஞ்சுட்டு அபினின்னு உள்ளுறாங்க. முதல் முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானது மரியாளுக்கு. பின்பு அவர் பரமேறி பிரியமானவர்களே தன்னுடைய இரத்தத்தை பிதாவுடைய சமூகத்திலே தெளித்து விட்டு வருகிறார். எல்லாம் உடனே உடனே நடக்கு. மரியாளுக்கு தரிசனமாகி போய் சொல்கிறாரு, போய் என் சீடர்கள்ட்ட சொல்லுமா அப்படின்னு அனுப்புகிறார். அந்த அம்மா வேகமாக ஓடுறாங்க. இதற்கிடையில், இதற்கப்புறம் இயேசு அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த ரெண்டு சம்பவத்துக்கு இடையில் இயேசு பரமேறி இறங்கியிருக்கிறார். அந்த பெண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சீஷர்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். பிரியமல்ல அந்த பெண்களெல்லாம் அதை சொல்கிறதுக்காக ஓடி போகிறாங்க, சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் அது எப்போது எங்கேன்ற தெரியல, பேதுருக்கு ஒரு தடவை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் இதெல்லாம் வெளிப்பாடு கிடைச்சும் கலங்கி போகிறாங்க. என்ன நடக்குன்னு யாருக்கும் புரியலை. அன்றைக்கு அங்கேருந்து ரெண்டு சீடர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10-10.5 கிலோமீட்டர். நம்ம புரசவாக்கத்திலேருந்து முகப்பேர் வச்சுக்கோங்களேன், அண்ணா நகர் ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் முகப்பேர், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ரெண்டு சீடர்கள் போகிறாங்க. அவங்களுக்கு ஏசு தரிசனமாகற, அவங்க சந்தோஷம் பயம் கலக்கம், அவங்க முகப்பேர் போனவங்க, இல்லாவிட்டால் எம்மாவு போனவர்கள் அங்கேருந்து அடித்து பிடிச்சி திரும்ப ஓடி வருகிறார். எல்லா சீடர்களும் 10 பேர், தோமா மாத்திரம் அங்கே இல்லை, 10 பேர் கூடியிருக்கிறாங்க. ரெண்டு பேர் தாங்கள் கண்டதை வந்து சொல்லுகிறார். எல்லோரும் அப்படியே ஒரு கலக்கம் இருக்கும்போது அன்று சாயந்தரம் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அந்த ஒரே நாளில், அதற்கு பின்பு இன்னும் 7 தரிசனங்கள் உண்டு பிரியமான, அந்த ஒரே நாளில் 5 பேருக்கு தரிசனமாக, 5 செட். 1 மரியாளுக்கு,
இரண்டாவது அந்த அருமையான அவருக்கு அவரை பின்பற்றின ஸ்திரீகளுக்கு, மூன்றாவது பேதுருவுக்கு, நான்காவது எம்மாவூர் போன சீடர்களுக்கு, ஐந்தாவது மேலறையில் கூடியிருந்த 10 சீடர்களுக்கு, அந்த ஒரே நாளில் 5 இடங்களில் 5 விதமான சூழ்நிலைகளில் அந்த ஒரே நாளில் அவர் தரிசனமானார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இந்த 5 இடங்களிலேயும் 5 தரிசனத்திலேயும் சில நெகிழ்ச்சியான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மூவிங் திங்ஸ், சம்திங் தட் ரியலி டச்ட் மீ, என்ன ரொம்ப தொட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது யோவான் 20 அதிகாரம், ஜான் சாப்டர் டுவெண்ட்டி ஃப்ரம் வேர்ஸ் 14-16, 14-16 வரை நான் வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 20 ஃப்ரம் வேர்ஸ் 14-16 வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். She didn't know that it was Jesus. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, She mistook Jesus for a gardener. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால், Maybe sounds very silly. Just asking a gardener, sir, நீங்க அவரை எடுத்துட்டு போயிருக்கிறீங்களா? அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறார். முதல்ல ஸ்திரீயே அப்படின்னு சொன்னார். அப்போ அவளால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியலை. இப்போ மரியாளே அப்படின்னு கூப்பிடுற பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவள் திரும்பி பார்த்து, திரும்பி பார்த்து, ரவுனி ரவுனி மாஸ்டர், போதகரே என்று அர்த்தம். ஒரு பயங்கரமான டச். உடனே திரும்பி பார்த்து விழுகிறான். ரபுனி, பிரியமானவளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏர்லியர் உமன் அப்படின்னு பொதுவாக கூப்பிடும்போது, ஷி சப்போஸ் ஹி வாஸ் அ கார்டனர். வென் ஹி செட் அண்ட் மேரி, இவர் ஒன்றுமே சொல்லலை, அந்த பேரை தான் சொன்னார். நீ அழாதமா அழாதமா, நான் கண்ணீரை தொடப்பெல்லாம் சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை, மேரி நீ உயிர், அவாக்கு பண்ணி உயிரோடு இருக்கிறார், எப்படி எழுந்திரு, என்னாச்சு, ஒன்றுமே கதை கேட்கலை. அந்த ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா அவள் உடைந்து போனான். உண்மையா இந்த காலையில் கூட யோசித்து கொண்டு, எனக்கு என் பேர் என் தேவனுக்கு தெரியும், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹி கால்ஸ் யூ பை யுவர் நேம், ஹி கால்ஸ் யூ பை யுவர் நேம், ஹி நோஸ் இன்டிமேட்லி, தனிப்பட்ட முறையில் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஏதோ பொதுவாக தம்பி தங்கச்சி ஸ்திரீயே புருஷனே என்றல்ல, உங்கள் பேரை சொல்லி இருக்கிற இடத்துல உங்கள் பேரை சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு கூப்பிடுகிறார். பர்சனலி ஹி நோஸ், இன்டிமேட்லி ஹி நோஸ். மோசையை பெயர் சொல்லி அழைத்த தேவன், மோசையை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கலாம். நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, என்னை முழுமையாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் யார் என்று அவருக்கு தெரியும். பிரியமால் இதை கொடுத்த தம்பி, தம்பி அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பையன் வா, அந்த சிவப்பு ஷர்ட் போட்ட பையன் வா, அந்த பச்சை புடவை கட்டி பெட்டி இருக்கிற சிஸ்டர் அப்படி என்று சொல்லலை. உன்னை பெயர் சொல்லி அழைக்கலாம். உன்னை அறிந்த தேவன் அந்த கல்லறையில் அந்த காலை நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சு என்று ஒன்றுமே புரியலையே என்று பைத்தியம் போல பிதட்டி கொண்டு இருக்கிறார்.
இவள் ஒன்று நீ இருக்கிற இடத்துல பெரிய சபை ஆராதனை இல்லை, இங்கே அப்போஸ்தலக சீடர்கள் இல்லை, தனித்து கல்லறையில் இருக்கிறாள். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த இன்டிமேட்ஸின் உடனே போதகரே என்று அவள் காலில் விழுறான். என்ன தொடாதம்மா, நான் பரல போய் எங்கள் அப்பாட்ட போயிட்டு வரணும் அப்படிங்கிறார். பிறகு அவரே தொட்டு பாருங்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காரியம். குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். இரண்டாவதாக மத்தேயு 28:9 Matthew 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, இது தி செகண்ட் பேட்ச் ஆஃப் தி விமன், தி ஸ்பைஸ் எல்லாம் கொண்டு வந்தவங்க, இந்த சுகந்த வாசனை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு அந்த சடங்கு செய்ய வந்தவர், அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு எவ்வளவு நெகிழ்ச்சியாயிருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். எல்லாம் பயந்து ஓடுறாங்க, அவருடைய பாடியை காணும், ரெண்டு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க ஹீ இஸ் ரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க, போய் அந்த டிசைபிள்கிட்ட சொல்லுங்கிறாங்க, ஏதோ ஒன்றும் புரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே திடீர்னு எதிர வரார். இவங்க எருசலேம் நோக்கி போகிறாங்க, இயேசு எதிர வந்தார்னா ஆஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஜெருசலேம், கல்லறையிலேருந்து பின்னால் வந்து தட்டி கூப்பிடலை, அப்போ எருசலேம்லேருந்து வர்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு, எதிர வரார். அது ரொம்ப எனக்கு அந்த அதுவும் ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இவங்க கல்லறையிலேருந்து போகிறாங்க, அப்புறம் எருசலேம்லேருந்து வர்ற மாதிரி இருக்கு, எதிர வந்து ஹலோ அப்படிங்கிறார். ஆல் ஹெயில் பெரியம்மாள். இயேசு என்ன சொன்னார்னா கேரோ அப்படின்னார். கேரோ அப்படிங்கிற வார்த்தை இல்லை, கேரியோ அப்படிங்கிற இதுலேருந்து தான் சியர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்து. அது ஆக்சுவலாக பழைய உச்சரிப்பு கியர்ஸ், சிஹெச்ங்கிறது க, கியர்ஸ். இந்த கியர்ஸ் தான் இப்போ நம்ம சியர்ஸ் அப்படிங்கிறோம். கிரைஸ்ட், கெமிஸ்ட்ரி, கியர்ஸ், கேரோ, கேரியோ, சியர்ஸ் அப்படி. கேரியோ என்ற சொல்லினுடைய பொருள் வாழ்க, வளமுடன் இருங்க, ப்ராஸ்பரஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்க துக்கத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. இயேசு வந்து என்ன சொல்கிறாரு, சியர்ஸ், கியர்ஸ், ஹலோ. பயந்துட்டு இருக்கிறீங்கள, என்ன ஆகுமோ, ஒன்றும் புரியலையே. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் முன்னால் தரிசனமாகி சொல்கிறாரு, சியர்ஸ், சந்தோஷமாக இருங்க. அப்போ அவர் அந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம எல்லாம் துக்கத்தோடு பயந்துகிட்டு இருக்கும்போது ஏசு திடீர்னு நம்ம முன்னால் அப்பியர் ஆனால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பயந்து நடுங்கிடுவோமோ. அவர் வந்து சொல்கிறாரு, பி ஹாப்பி பிரியமானவர்களே, உன்னை வளமுடன் வாழ வாழ்த்துகிற உன் ஆண்டவர், உன்னை வளமுடன் வாழ உன்னை வாழ்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யுவர் லார்ட் ஹூ பிளஸ்ஸஸ் யூ டு பி ப்ராஸ்பரஸ், He blesses you to be prosperous. நீ நல்ல வளமுடன் வாழ வேண்டும் என்று அவர் உங்களை வாழ்த்துகிறார். நல்ல சந்தோஷமாக இருக்கு. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆகும்போது அவர் என்ன செய்கிறார், நம்ம வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அவர் வாழ்த்தும் போது கண்டிப்பாக நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வரும். என்ன சொல்கிறாரு, பெயர் சொல்லி அழைக்கிறார், He calls you by your name. And he salutes you to be cheerful. Cheers. சரி, மூன்றாவது என்ன நடக்கு பாருங்க, அதே 28:10 வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். மூன்றாவது Jesus tells them, be not afraid. பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, பல முறை இயேசு தம்முடைய
பக்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பல சூழ்நிலைகளிலே தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வேதாகமத்தில், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் பிள்ளை குட்டி ஒன்றும் கிடையாது, இனம் தெரியாத ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறான் தகப்பனை விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு. இயேசுவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, பயப்படாத. ஈசாக்கு பரதேசியாக சஞ்சரிக்கிற தேசத்தில் சத்துரு அவனை ஓட ஓட விரட்டுகிறான். அவன் ஒரு கிணறு விட்டுனா சத்துரு வந்து அந்த கிணறை தூற்று போடுகிறான். ஈசாக்கால் ஒன்றுமே செய்ய முடியல, ஓடி ஓடி போகிறான். அப்போவும் ஈசாக்கிட்ட தேவன் என்ன சொன்னார், பயப்படாத. யாக்கோபு தன் வீட்டை விட்டு, தகப்பன் தாயை விட்டு, தன் ஜனத்தை விட்டு என்ன தெரியாத ஒரு தேசத்துக்கு ஓடி போகிறான். தேடுகளும் பாம்புகளும் உள்ள வண்ணாந்திரம், கோட்டான் குஞ்சுகள் ஊழையிடுகிற வண்ணாந்திரம், அந்த வண்ணாந்திரத்தில் ஓடி 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 இரும்ப ஓட முடியாமல் படுத்துகிறான். இருள் சூழுது, உள்ளேயும் இருள் வெளியேயும் வரும். அடுத்தால என்ன நடக்கும், இங்கே பாதையெல்லாம் கிடையாது, இப்படி ரோடு ரஸ்தாலாம் கிடையாது, இது போய் சேருவோமா சேர மாட்டோமா, தாய் மாமா உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரா, ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஏதோ போகிற வேறு வழி இல்லை. அவனுக்கும் தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், பயப்படாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், பயப்படாது. தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், பயப்படாது. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார், பயப்படாது. யோவான்ட்ட சொன்னார், பயப்படாது. பத்மத்தி விலை தனித்து இருக்கும்போது என்ன சொல்ல, பயப்படாது. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாதீங்க. ஃபியர் நாட், டோன்ட் பி அஃப்ரைட். யோ என்னாகுமோ, ஒருவேளை இந்த ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமோ, இந்த தடை நீடிக்குமோ, 144 தடை இருக்குமோ, அடுத்தால என்ன ஆகுமோ, நமக்கு இந்த வியாதி வந்துடுமோ, ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாம் கூட இருக்கிறேன், உயிர் தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறேன். ஸோ நம்பர் 3, உன் பயத்தை போக்குகிற பரிசுத்தர். நேற்று யோசித்து, யார் அவர், என்ன பெயர் சொல்லி அழைக்கிறவர், என்னை வளமுடன் வாழ்க என்று வாழ்த்துகிறவர், என் பயத்தை போக்குகிறவர். ஹி ரிலீவ்ஸ் மீ ஃப்ரம் ஆல் மை ஃபியர்ஸ், ஹி ரிலீவ்ஸ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் ஃபியர்ஸ். சரி, இப்போ என்ன நடக்குது, 4வது லூக்கா 24:13 வாசிக்கிற பெரிய பேசேஜ். சீஷர்கள் எம்மாவுக்கு போகிறாங்க. நான் சொன்னது போல் எருசலேமிலேருந்து 10-11 கிலோமீட்டர் இருக்கும். பிரியமானவர்கள் அவங்க பயத்தோடு போகிறாங்க, இந்த விஷயத்தை தான் பேசிட்டு போகிறாங்க. இப்படி மரியாள் வந்து இயேசுவை பார்த்தேங்கிறா, சில ஸ்திரீகள் வந்து நாங்கள் இயேசுவை பார்த்தோங்கிறாங்க. பகலில் பேதுரு சொல்கிறாரு, நான் இயேசுவை பார்த்தேங்கிறாரு. ஒன்றும் உங்களுக்கு புரியலை, அவங்களால வெளியே வர முடியலை, தேயாரின் லாக்டவுன், வெளியே வந்தால் என்ன ஆகுமோன்னு தெரியலை, எந்த இராணுவத்தில் நம்மளை எங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, யார் கேஸ் போடுவாங்களோ, எவ்வளோ ஃபைன் போடுவாங்களா, ஒன்றும் புரியலை. பயந்து வாயில் துணியை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, இவன் ரெண்டு பேர் மாத்திரம் துணிஞ்சு போகிறான் பாருங்கள், அம்மா ஊருக்கு போகிறவள்ள இயேசு கூட சேர்ந்துட்டார். அன்னைக்கு அரசாங்கம் போட்ட லாக்டவுன் இல்லை, இது அவங்க பயத்தினால வந்த லாக்டவுன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த ரெண்டு பேர் மாத்திரம் ஏன் திடீர்னு முகப்பேர் போகிறாங்க, அதாவது எம்மாவுக்கு போகிறாங்கன்னு யோசித்து பார்த்தேன். பிரியமானவர்களே, ஒருவேளை அது அங்கே யாரோ ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறாங்க, என்னமோ தெரில, இந்த ரெண்டு பேர் மாத்திரம் அவங்க ஊராக என்னமோ அது எம்மாவுக்கு போகிறாங்க. அப்போ இயேசு அவளோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். எப்படி மரியாளுக்கு அது இயேசு என்று தெரியலையோ, அதே மாதிரி இவங்களுக்கு அது இயேசு வேணாம், ஏன்னா நம்பலைல்ல, நம்பினா தானே தெரியும். யாரோ ஒருத்தர் கூட வராருன்னு நினச்சிட்டு பேசிட்டே போகிறாங்க. இவர் என்ன செய்கிறார், 27 வாசிங்கம்மா. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் வேத வசனத்தை விவரித்து காண்பிக்கிறார். இதுக்கு இந்த பொருள், இதுக்கு இது பொருள், இதுக்கு இது பொருள் அப்படின்னு சொல்லி
நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் ரிசன் சேவியர், ஹி எக்ஸ்பவுண்ட்ஸ் த ஸ்கிரிப்சர்ஸ் டு அஸ். அவங்ககிட்ட கன்சர்ன் ஹிஸ் ரெசரக்ஷன். அவங்களுக்கு எதை நம்ப பண்ணணும், அந்த சூழ்நிலை அவங்களுடைய கலக்கத்தை மாற்ற என்ன செய்யணும், அதுக்கு வேத வசனத்தை விவரித்து காண்பிக்கிறார். நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் எப்படி வசனத்தை விவரித்து காட்டணும், என்ன சொல்லணும், நம்ம எந்த காரியத்தில் நம்ப பண்ணணும், எந்த காரியத்தில் நம்ம நடத்தணும், அந்த வேத வசனங்களை நமக்கு விவரித்து காண்பிப்பார். ஃப்ரம் மோசஸ் அண்ட் ஆல் ப்ராஃபட்ஸ். மோசே என்ன சொன்னார், ஏசாயா என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார், எரேமியா என்ன சொல்லியிருக்கார், ஒன்னொன்னா ஹி எக்ஸ்பவுண்ட்ஸ். பிரியமல்ல, அவர் நமக்கு வசன வெளிச்சம் தரும்போது இருக்கிற பெரிய மகிழ்ச்சி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்டு, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம்லாம் பெற்ற புது கொஞ்ச நாளாக இருக்கும். ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு நாள் ஒருவன் தன்னை ஒருத்தர் வந்து உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேங்கிறார். அவன்கிட்ட என்ன பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைங்கிறாரு. சொல்கிறத பார்த்தா நீ வராதப்பாங்கிற மாதிரி இருக்கு. இன்னொருத்தனை பார்த்து என் பின்னால் வாங்குறார், நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேங்கிறான், எல்லாம் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னுட்டு பார்க்கக்கூடாதுங்கிறார். இன்னொருத்தன் பா, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேங்கிறான். அது மறித்தோர் மறித்தோர் அடக்கம் பண்ணட்டுங்கிற, எப்படியா மறித்தோர் மறித்தோர் அடக்கம் பண்ண எனக்கு புரியலை. நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்த, ஆண்டவரே எனக்கு இது புரியலையே, ஆண்டவரே இது எனக்கு புரியலையே என்று சொல்லி. பிரியமானவருடைய வேத வசனத்தை விவரித்து காண்பித்தான். ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி உண்டு என்னுடைய வாழ்க்கை. 1972 நான் ரட்சிக்கப்பட்டேன். செப்டம்பர் மாதம், அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த கொள்கை விபரீதங்கள், இது சரி அது சரி, இந்த சபை சரி அந்த சபை சரி என்றெல்லாம் சில குழப்பங்கள். பிரியமானவர்களே, என்னுடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் வந்தது. ஏதோ ஆண்டவர்கிட்ட ஒரு கிஃப்ட் வேணும், ஏன்னா நாங்கள்லாம் அந்த நாட்களில் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒரு பின்னணியிலேருந்து வந்தவன். எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, எங்கள் அக்கா மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும். எனக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டை தரணும்னு சொல்லி அந்த முந்தின நாள் இரவில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 11:30 இருக்கும், ஒரு வேத பகுதியை கத்தர் வாசிக்க சொல்கிறார். எனக்கெல்லாம் இப்போ கத்தர் பேசுகிறாரு தெரியாது, ஆனால் திட்டமாக சொல்கிறத வாசின்னு சொல்லி நான் இல்லை இல்லை ஜெர்மன் எனக்கு கிஃப்ட்டு தரும் கிஃப்ட்டு தரும். அப்போ ஆவி என்னை நெருக்கியே பண்ணேன். எல்லோரும் படுத்திருக்காங்க, லைட் போட முடியாது, தனியாக வேதத்தை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போய் எங்கள் வீட்டில் அந்த சமையல் அறைக்குள்ள, அம்மா நான் சிஸ்டர்ஸ் இருக்கும், சமையல் அறைக்குள்ளே போய் மெதுவ வேதத்தை திறந்து அந்த வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த வேத பகுதியிலிருந்து என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் கருத்தர் பதில் தந்தார். பிரியமான வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எத்தனையோ முறை அதற்கு பிறகு கர்த்தர் வேத வசனத்தை விவரித்து காண்பிப்பார். ரொம்ப அருமையான அனுபவம் தெரியுமா எனக்கு, மற்ற எல்லாருக்கும் செய்வேன். சங்கீதக்காரன் சொல்கிற, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை எனக்காக நினைத்தரலாம், நம்மோடு கூட பேசுவார், அந்த வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் தருவார். அந்த நேரம்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம். அங்கே அவருக்கு மாத்திரமல்ல, பின்னால் பார்க்கும்போது அவருடைய சீடர்களை மேலறையில் சந்திக்கும்போது லூக்கா 24:36-49 வாசிக்கும்போது 44வது வசனத்தில் பார்க்குறோம். அதை கூட வாசித்து கடந்து போவோம். Verse 44, அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அடுத்த வசனம் கூட, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அல்லேலூயா, அவர்களை மனதை அவர் திறக்கிறார்.
பிரியமானவர்களே, லாவ் ஆஃப் மோசஸ், ப்ராஃபட், சாம்ஸ், இதிலெல்லாம் என்ன இருக்குது? இவைகளை நம்ம அறிந்து கொள்ளும்படி ஹி அவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஹி ஓப்பன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை திறக்கிறார். தட் தே மைட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். நேற்று யோசித்தேன், பிரியமானவர்களே, அகவிருள் அகற்றி அரி ஒளி வீசப்படும். நம்ம இருதயத்தில் என்னென்ன காரியங்கள இருள் இருக்கும், அந்த இருளை அகற்றி பிரியமானவர்களே அரி ஒளியை வீச செய்கிற ஒரு நல்ல ஆசானவர், நல்ல டீச்சராக இருப்பார். ஹி வில் டீச்சர்ஸ் வாட் வி ஷுட் டூ, வாட் வி ஷுட் நாட் டூ, வாட் இஸ் த ஸ்கிரிப்சர்ஸ் மீன். ஏ குட் டீச்சர் who leads us from darkness to light. He is a good teacher who leads us from darkness to light. சரி, ஐந்தாவதுக்கு சீக்கிரமாய் கடந்து போவோம். 24:36 லூக். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இவைகளை குறித்து, இப்போ அந்த 10 சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேர் எம்மாவூருக்கு போனவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் பி அன்டு யூ, ஷலோம். அவங்ககிட்ட சியர்ஸ் அப்படி, இங்கே ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் இல்லை, சமாதானம் உண்டாவதாக என்றார். நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. குலம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நீங்கள் கலங்கி திகைத்து தவித்து கொண்டிருக்கும்போது சமாதானம்னு சொல்கிறார். அது சமாதானம் சொல்கிறவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். யாரோ நம்மளை பார்த்து சும்மா சாலம் சாலம்னு சொல்கிறனால, பார்க்குறவங்கெல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறனால நமக்கு அந்த மார்னிங் குட் ஆயிடாது. ஆனால் மனதார ஒருத்தர் நம்ம குட் மார்னிங் சொல்லும்போது உண்மையாகவே அந்த வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்று சொன்னால், இயேசுவே நம்ம மத்தியில் வந்து ஷாலோம் அப்படின்னு சொன்னார்னா, ஹலோ ஹலோ இன்றைக்கு சொல்கிறாருங்க, வி ஹவ் குட் ஸ்பீஸ், ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக. நான் சமாதானமாக இருக்கு, சமாதானம் உண்டாவதாக என்கிறார். இப்போ ஐந்தாவது என்ன பிரியமான, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் அருளும் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஹூ ப்ராமிசஸ் பீஸ் டு யூ. அப்போ அவர் யார்? உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உங்களை பார்த்து நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறவர், உங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்கிறவர், உங்களுக்கு வசன வெளிச்சத்தை தந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறவர். அது மாத்திரமல்ல, அங்கே என்ன நடக்குது? 6:41 வாசியுங்கள். லூக் சாப்டர் 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூடு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக பூசித்து, அன்றைக்கு நான் காலையில் தியானித்துட்டு இருக்கும்போது அப்படியே என்னுடைய உள்ளம் உருகிச்சு. இப்போவும் சிஸ்டர் வாசிக்கும் போது கூட என்னால் அதை தாங்கிக்கொள்ள முடியலை. இதுவரைக்கும் இதை குறித்து நான் பிரசங்கித்ததாகவும் எனக்கு நினைவில்லை. அந்த நாள் முழுவதும் நடந்த நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் இது என்னை ரொம்ப நெகிழ பண்ணிடுச்சு. இப்போவும் என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்குது. ஆனாலும் சந்தோஷத்தினாலே அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், இயேசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் உங்கள்கிட்ட இருக்குதா? ஹவ் யூ எனி திங் ஹியர் டு ஈட்? அவருக்கு என்னங்க வேணும்? அது உயிர் தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறாரு, மகிமையின் சரீரத்தோடு கூட இருக்கிறாரு.
இப்போ அவருக்கு என்ன வேணும்? அங்கே எம்மாவூர் சீஷர்கள் அந்த வேளையில் அவருடைய அந்த டேபிளில் அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கும் போதே மறைஞ்சு போயிட்டார். இப்போ ஏன் கேட்குறாரு? யோசித்து யோசித்து பார்த்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ராஜாதி ராஜா உயிர்த்தெழுந்த இயேசு திடீர்னு உங்ககிட்ட வந்து எதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. என் வீட்டில் வந்து இயேசு சாப்பிடணுன்னு விரும்புகிறார், உங்ககிட்ட இயேசு சாப்பிடணுன்னு விரும்புகிறார். அவர் பசினால இல்லை, அவருடைய பசினால இல்லை, ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா, ஆனால் சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னார். பிரியமானவர்களை அப்படி கேட்டவுடனே அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அவருக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே பொறித்த மீன் கொடுத்தாங்களாம். பொறித்த மீன் கொடுத்தாங்களாம், அங்கே அவங்க சாப்பிட்ருக்காங்க. அது என்னங்க பொறித்த மீன் அப்படின்னா, இங்கிலீஷில் ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது பாஸ்டர் மாதிரி அது என்ன ப்ராயில்டு ஃபிஷ்னால் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். பொறித்த மீன்னா நான் ஃப்ரைடு ஃபிஷ்னு நினச்சேன், ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னுச்சு. ஏன்னா மீன் சாப்பிட மாட்டேன் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஏசு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காருங்கும்போது ஏதோ ஒரு பக்கம் ஆஹா எப்படி இருந்திருக்கோம், அது என்னடா ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரில்டு ஃபிஷ்ஷானது ஒரு இதில் போட்டிருக்கு. அது என்ன அன்றைக்கே கிரில் ஃபிஷ் இருந்துச்சா அப்படின்னா, நேரடியாக நெருப்பில் ஆயத்தம் பண்ண ஒரு மீன். அவர் நெருப்பில் சுட்ட மீன் கிடத்துல அதே மாதிரி போடல, ரெண்டும் இங்கே இந்த ப்ராயில்டு ஃபிஷ், அதுவும் இந்த தேன் கூடு அந்த ஹனிகோம் நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த தேன்கூட்டிலிருந்து தேன்கூட்டை கொண்டு வந்து அதை பிழிந்து அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு அந்த கூடு இருக்கும் அந்த ஸ்லைஸ் மாதிரி நல்லா இனிப்பா பிரியமானவர்கள் இருக்கும். இது ரெண்டும் காம்பினேஷன் போல், நீங்கள் வேணால் இனி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வீட்டில் தானே சும்மா இருக்கிறீங்கள நேரம் போலன்னா கொஞ்சம் ப்ராயில் ஃபிஷ் செஞ்சு, ஹனி கோம்பு கிடைக்காது ஆனால் ஸ்வீட்டாக தான் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையாக சொல்கிறேன், ஏன்ட்டு ஏதோ வேணும்னு கேட்குற ஒரு தேவன் இருக்குது, நான் என்ன பாவம் கொடுக்க முடியும்? அதாவது என்னோட அப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பாக அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அண்ட் இட் டுக் இட் and did eat before them. அவங்க முன்னாலே உட்காந்து சாப்பிட்றார். Did eat before them. எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, உன்னில் திருப்தி ஆகிற ஒரு உன்னதமான தேவன். நான் செய்கிற ஊழியத்தில், நான் பண்ணுற பிரசங்கத்தில், நான் பண்ணுற ஜபத்தில், நான் கொடுக்குற காணிக்கையில் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தியாகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம என்னமா என்னத்தை கொடுக்க முடியும் அவருக்கு? என்னிலே திருப்தியாகிற, என்னோடு அப்படிப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப்பை மெயின்டைன் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏழாவது ஒரு நிகழ்ச்சியான காரியத்தை பார்த்தேன். எல்லா சம்பவங்களிலே குறிப்பாக யோவான் 20:17, ஜான் 20:17 to Mary Magdalene சொல்கிறாரு, Go to my brother. என் சகோதரத்திற்கு போய், அவளை நோக்கி சொல்ல, என் சகோதரத்துக்கு போய். மற்ற 28:10 அந்த விமன் அந்த ஸ்திரீகளை பார்த்து இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு இதை சொல்லுங்கள். பிரியமானவர்கள், அந்த எம்மாவூர் சீஷர்கள் லூக்கா 24:33 அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் விவரித்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தரிசனமாயிருப்பாரானா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வழிபட்டிருப்பாரானா? நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே கட்டளை,
நீங்கள் போய் இதை சொல்லுங்கள், நீங்கள் போய் இதை சொல்லுங்கள். அவர் உங்களை அனுப்புகிற, தன் காரியமாக உன்னை அனுப்புகிற ஒரு உயிர்த்தெழுந்த இரட்சகர். He sends you on His mission. He sends you on His cause. பிரியமானவர்கள், 40 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்து அன்றைக்கு சொன்னவர், 40 நாட்கள் கழித்து அவர் பரமேறும்போது கடைசியாக சொன்ன கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிடத்தில், என் சகோதரத்தில் மாத்திரமல்ல சகல ஜாதியிடத்துக்கும் போய் அவங்க எல்லாரையும் சீஷராக்கி, இயேசுவை இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாக்கி, இந்த மெய் வழியை அவர்களுக்கு காண்பித்து அவர்களையும் நரகாக்கி இன்னைக்கு தப்புங்கள். இது ஒன்று தான் கடைசி அவர் சொல்லிட்டு போனது. சில துக்க வீடுகளுக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்பேன், கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக இயேசு என்ன சொன்னால் தெரியுமா, நீங்கள் புறப்பட்டு போங்க, எல்லா ஜாதிகளிடத்திலும் போங்க, எல்லாரையும் கிறிஸ்தவ மதத்தில் சேருங்க என்றல்ல, கிறிஸ்துவை பின்பற்றியவளாக்குங்க, கிறிஸ்துவ சத்தியத்தின்படி நடக்கிறவளாக்குங்க, பண்டிகை கொண்டாட சொல்லுங்கன்னு சொல்லலை, என்னென்ன பண்டிகைகளெல்லாம் அவங்கள கொண்டாட சொல்லுங்கன்னு சொல்லலை, இந்த டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வாங்க. என்ன டிசிப்ளின் இயேசு சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி, போய் சொல்லாதிருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்க. நீங்கள் லீடராக இருக்கணும்னு விரும்பினா நீங்கள் எல்லாருக்கும் சர்வெண்ட்டாக இருக்க முதல்ல முன்னால் வாங்க. பிரியமானவர்களே, இதுதான் சத்தியத்தின் பாதை, சமாதானத்தின் பாதை. இந்த டிசிப்ளின், இந்த டிசிப்ளினுக்குள்ள அவங்கள கொண்டு வாங்க, அவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க. நரகாக்கினைக்கு தப்புவாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 5 இடங்களிலே 5 பேருக்கு 5 குழுக்களுக்கு தரிசனமானார். மரியாளுக்கு, அவரை தேடி வந்த ஸ்திரீகளுக்கு, பேதுருவுக்கு, எம்மாவூருக்கு போன சீடர்களுக்கு, மேலறையிலிருந்த திருத்தொண்டர்களுக்கு. நிகழ்ச்சியான ஒரு 7 காரியங்கள் என்னை தொட்டன. அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், என்னை பார்த்து சந்தோஷமாயிரு, சியர்ஃபுல்லாயிரு என்று சொல்லுகிறவர். பல தெய்வ பிள்ளைகளிடத்திலே, பக்தர்களிடத்திலே, பரிசுத்தவங்களிடத்தில் சொன்னவர், என்னையும் பார்த்து சொல்ல, பயப்படாத, பயப்படாத. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு வேத வசனங்களை விவரித்து காண்பிக்கிறவர், என்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்த வேத வசனங்களை கொண்டு என்னோடு பேசுகிற தேவன். பிரியமான, என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர், என்னுடைய மனக்கண்களை திறக்கிறவர். பிரியமன், என்னை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறவர். லாவற்றில் அதிகமாக தொட்டது என்னிடத்தில், ராபர்ட் நான் புசிக்கிற ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டு வாங்கி என் கண்களுக்கு முன்பாக அதை புசிக்கிற ஒரு நல்ல தேவன். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் நமக்கென்று, எனக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீ போய் என் சகோதரருக்கு இதை சொல், என் ஜனத்துக்கு இதை சொல், இஸ்ரவேல் வீட்டாருக்கு இதை சொல், உலகம் எங்கும் போ, சகல சிருஷ்டிக்கும், சகல ஜாதிகளுக்கு, என்ன என்னமா இருந்தாலும் சார், கிறிஸ்தவம் என்பது ஒரு இனத்துக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்ட ஒன்றல்ல. அவர் உலக ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர். ஏதோ ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு உரியவர் அல்ல. எல்லாருக்கும் தான் சத்தியத்தின் மொழி. இதை போய் சொல் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஜெபம் பண்ணுவோம்மா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அன்றைக்கு அவர்களுக்கு தரிசனமான தேவன், இன்னும் தொடர்ந்து 40 நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானவர். அதற்கு பின்பு காலாகாலங்களிலே பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர். இன்றைக்கு நம்மிலே, நமக்குள்ளாக தம்மை வெளிப்படுத்துகிறவர். நம்மை தனித்தனியாக பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, சமாதானமாக இருங்க, கியர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய
மன கலக்கத்தை நீக்குகிறார், வசன வெளிச்சத்தை தருகிறார். போங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, என்னை பற்றி மறுபடியும் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிருபையை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்காக பாஸ்டர்மா ஜெபிப்பார்கள். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் உள்ள பரமபிதாவே, இந்த காலவெளியிலேயும் ஆண்டவனே எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நாங்கள் அன்போடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை கர்த்தாவே தியானிக்கும்படியாய், கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கர்த்தாவே அந்த அறிவை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த கிருபைக்காக சாக்கியத்துக்காக நாங்கள் அன்போடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலையும் கர்த்தாவே உயிர்த்தெழுந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே நீர் எப்படியாக தரிசனமானீரோ அந்த காரியங்களை படிப்படியாய் கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம் ஐயா. கர்த்தாவே உண்மையாய் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய கரிசனை உம்முடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் கர்த்தாவே நாங்கள் காண்கிறோமே அப்பா. எங்களை பயப்படாது என்று சொல்லுகிறார் தேவன் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கை வளமோடு இருக்கும்படியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் எங்களை கர்த்தாவே வாழ்த்துகிற தேவனாய் இருக்கிறீரே. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே. வேத வசனங்களை கர்த்தாவே எங்களுக்கு விவரித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிலே கர்த்தாவே பிரியப்படுகிற தேவன் எங்களுக்கு தாவே. நாங்கள் எங்களுடைய கர்த்தாவே எங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருக்கு செய்கிற அந்த திருப்பணிகளிலே கர்த்தாவே திருப்தியாய் இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே வழி நடத்துகிற கர்த்தராப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை தேவ சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கர்த்தாவே கிருபைக்காக உம்முடைய கர்த்தாவே அந்த ஞானத்துக்காக கேட்கிறோம் ஐயா. கர்த்தாவே சகல சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவரே சகல ஜாதியாக இருக்கும் ஐயா உம்முடைய நாமத்தை சொல்லும்படியாய் உம்முடைய கர்த்தாவே கற்பனைகளை போதிக்கும்படியாய் அவர்கள் நம்முடைய சீஷர்களாக மாற்றும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னும் கிருபை தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. அந்த திருப்பணியை உண்மையோடு நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தராய் எங்கள் மத்தியிலேயும் ஆண்டவரே இதே காரியத்தை எங்களுக்கு முன்பாக நீர் வைக்கிறீர் ஐயா. கர்த்தாவே நாங்கள் சகல சிருஷ்டிகளுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை செய்த ஆண்டவரே உம்முடைய நாமத்திலேயே அவர்களை கர்த்தாவே சீஷராக்க கர்த்தர் உதவி செய்ய ஐயா. வருகிற நாட்களிலே இன்னும் மேலாக கர்த்தாவுக்கென்று தொண்டு செய்ய உம்மை கர்த்தாவே உமக்கு பிரியமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களை ஒருவரையும் பலப்படுத்துங்க. ஆத்துமாக்களை கொள்ளு பொருளாய் தேவ சமூகத்தில் நாங்கள் சேர்க்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியாவுடைய அன்பின் அந்யூனி ஐக்கியமும் சமூகம் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சியர்ஸ், ஷாலோம் அலைக்கும். நல்லா சந்தோஷமா இருங்க. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.